தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணியினுடைய இறுதி முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. இருப்பினும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எதிரியை வீழ்த்தக்கூடிய சரியான வியூகத்தை அமைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த தமாக முயற்சிக்கும். மேலும் தேர்தல் கட்சியினுடைய பிரதிநிதி பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பது என்பது தற்போது அவசியமாகிறது, தேர்தல் அவசரமாகிறது. எனவே பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எல்லா கட்சிகளிலும் தங்களை பலப்படுத்தக்கூடிய உயர்ந்த நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமாகவை பொறுத்தவரையிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் மக்கள் சந்திப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கிறேன். திருச்சியில் தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களிடம் கூறியது, நாம் காலம் தாழ்த்தாமல் கடமையை செய்வதற்கு வந்தே பாரத் ரயில் சேவை உள்ளது. திருவண்ணாமலையில் விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டர் சட்ட வழக்குகளை அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். சம்பா சாகுபடி பொய்த்து போனதால் மேட்டூர் பாசனத்தில் விவசாயம் செய்யும் நிலப்பரப்பை வறட்சி பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரசு சார்பில் பயிர் காப்பீட்டுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்து நிறுவனத்தை நிறுவி விவசாயிகளை பாதுகாக்கும் ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டும். திமுக கூட்டணியினர் ஓரணியில் இருப்பதாக கூறுகின்றனர். தமாக, பாமக, தேமுதிக போன்றவை கூட்டணி இறுதி முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. இருப்பினும் எதிரியை வீழ்த்தக்கூடிய சரியான நிலையை ஏற்படுத்த தமாக முயற்சிக்கும். தமாக சார்பில் மக்கள் சந்திப்பை அதிகரித்து வருகிறேன். வரும் 25ஆம் தேதி திருநெல்வேலி செல்கிறேன். டிசம்பர் 3ஆம் தேதி விழுப்புரத்திலும், 10ஆம் தேதி தர்மபுரியிலும், 17ஆம் தேதி கோவையிலும் மண்டல கூட்டம் நடத்தப்பட உள்ளது. ரவுடியை சுட்டுக் கொள்வது சரி தவறு என்று சொல்லிவிட முடியாது. போலீசாருக்கு ஏன் அத்தகைய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பது விசாரணை மூலம் தெரியும். சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பல ஆண்டுகளாக கேள்விக்குறியாகவே உள்ளது. கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை, பாலியல் குற்றங்கள் தொடர்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசின் கடமை. இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சியாளர்களும் கவர்னர்களும் மொத்த கருத்தோடு செயல்பட்டு வருகின்றனர். அவரவர்களுக்கான பணியும் வரையறை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நலன், மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இரண்டு தரப்பிலும் அரசியலோ காழ்ப்புணர்ச்சியோ இருக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான நன்மை பயக்கும் திட்டங்களை ஒரு காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும். சாலை விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஒரு சேர உறுதிமொழி எடுக்க வேண்டும். உயிர்தான் முக்கியமானது. உயிர் இருந்தால் மட்டுமே சாதிக்க வேண்டியதை சாதிக்க முடியும். அதை உணர்ந்து மாணவர்கள் செயல்பட வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரை பல வாக்குறுதிகள் கொடுக்கின்றனர். அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை செயல்படுத்துவதில்லை. மக்கள் வரி பணத்தில் இலவசமாக ஏதேதோ செய்யும் அரசு மாணவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அரசு போக்குவரத்து துறை சார்பில் அனைத்து பஸ்களிலும் கதவு கட்டாயம் என்ற முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை கொடுப்பதிலும் பாகுபாடு காட்டுகின்றனர். மாணவர்களின் உயிரை காக்கும் பணியை ஏன் அரசு செய்யக்கூடாது? இவ்வாறு அவர் தெரிவித்தார். நீங்க ரவுடியை சுட்டுக் கொண்பதனால் சரி தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். சமூக விரோதிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே தொடர்ந்து பல மாதங்களாக, பல வருடங்களாக கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, போதைப் பொருள், பாலியல் இவைகளையெல்லாம் தொடர்கிறது என்பது என்னுடைய செய்தி அல்ல, என்னுடைய கட்சி செய்தி அல்ல, உங்களுடைய தொலைக்காட்சி செய்தி, பத்திரிகை செய்தி. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசினுடைய கடமை. தவறு செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ரவுடியை சுட்டுக்கொண்டா அது தவறுன்னு உன்னை சொல்லிட முடியாது. ஏன் எதனால நடந்தது? விசாரணையின் மூலம் அது வெளிவர வேண்டும். ரவுடி ரவுடி தான், அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. பொதுமக்களுக்கு இடையூறு சொல்பவர்கள் தவறானவர்கள். அதனால் யாரையும் சுட்டுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏன் அது போகிற நிர்பந்தம் ஏற்பது காவல்துறையினருக்கு என்று விசாரணையின் மூலமே தெரிய வரும். சரி தவறுன்னு உடனே சொல்லிட முடியாது. அது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சமீப காலமாக பேருந்துகளில் படிக்கட்டிலே பயணம் செய்பவர்களுடைய ஆபத்தான பல விபத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிராமங்களில் நடக்கிறது,
நகரங்களில் நடக்கிறது, மாநகராட்சியிலும் நடக்கிறது, நகராட்சியிலும் நடக்கிறது, ஊராட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களெல்லாம் ஒரு சேர மாணவர்களை வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். உயிர் தான் முக்கியமான ஒன்று. உயிர் இருந்தால் மட்டுமே அவர்கள் சாதிக்க வேண்டியதை சாதிக்க முடியும். அதை உணர்ந்து மாணவர்கள் செயல்பட வேண்டும். அது நினைப்பது போல நடப்பது இல்லை என்று நினைத்தால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். பெரும்பாலான வாக்குறுதிகளை செய்வதில்லை என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. சில வாக்குறுதிகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே மாணவ செல்வங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் ஒரு உடனடி முடிவெடுக்கலாம். போக்குவரத்து துறை எல்லா பேருந்துகளிலும் கதவு கட்டாயம், கதவு இருக்க வேண்டும் என்ற நிலையை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெற்றோர்கள் சார்பிலே, மாணவர்கள் சார்பிலே தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். எவ்வளவோ செலவு அரசு செய்து டாஸ்மாகில் வந்து இன்றைக்கு ஏழைய மக்களும் நடுத்தர மக்களும் தங்களுடைய சம்பளத்திலே பாதியை கொடுத்து கொடுக்கிறார்கள். மக்களுடைய வரியிலே அரசு எல்லோருக்கும் இலவசமாக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. எதையும் இப்போ தப்புன்னு சொல்லலை, எதையும் தடுக்கலை. அப்புறம் மக்களுக்கு எதிராக பேசணும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கூட 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் பாகுபாடு காமிக்கிறாங்க. ஏன் வந்து மாணவர்களுடைய உயிரை காக்கின்ற பணியை அரசு செய்யக்கூடாது என்று நான் கேட்க விரும்புகிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளுக்கும் கதவு போட வேண்டும் என்றால் அது நடக்காத ஒன்று கிடையாது, அதிசயமான ஒன்று கிடையாது. மாணவருடைய நலன் கருதி, பாதுகாப்பு கருதி அந்த பணியை அரசு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்யலாம். அனாவசிய செலவு செய்வதற்கு நியாயமான செலவு, உயிரை காக்கின்ற செலவை அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி சார்.